ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அவர் திரும்ப திரும்ப அதை வந்து சொல்றாரு. ஆனா ஆன்மீக அரசியல் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுவரை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முழுமையான கர்ப்பர் கூட்டத்தினுடைய எல்லா வீடியோ பதிவுகளுமே நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நீக்கப்பட்ட பிறகு இப்போது அதை வந்து திரும்ப பேசுறது அப்படிங்கிறது நீங்க கடைசியில அவர் வந்து எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றாரு. அதுக்கு முன்னால நீங்க வந்து இத இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள். இதை வந்து எப்படி வந்து ஈன செயல்னு சொல்ல முடியாது? நம்ம அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில பெரியாரை பொருத்தி அதுக்குள்ள சுருக்கி பார்த்து அவரை வந்து விமர்சனம் செய்யணும்னு ரஜினிகாந்துக்கு தோணி இருக்கு. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் இந்த ஆன்மீக அரசியலையும் ரஜினிகாந்தையும் அவருடைய ஆன்மீக அரசியல் இந்துத்துவ நோக்கிதான் இருக்கு அப்படின்றீங்களா? எப்படி? ஆமா, அது வந்து ஆன்மீக அரசியல்னு நீங்க புரிஞ்சுக்கலாம், இல்ல வந்து ரஜினிகாந்த் அதற்கு வந்து ஆன்மீக அரசியல்னு ஒரு பெரிய பேரை கொடுக்கலாம். ஆனா அது வந்து மதம் சார்ந்த அரசியல் தான் அப்படின்னு நான் சொல்றேன். ரஜினி ஏன் மேடம் பேசணும்? ரஜினி ஏன் ரஜினி எல்லா விஷயத்துக்கும் ரஜினிகாந்த் இத பத்தி என்ன குரல் கொடுக்கணும், ஏன் பேசணும்னு நாம ஏன் எதிர்பார்க்கிறோம்? அப்ப ஏன் இதுக்கு பேசி இருக்கணும்? அரசியலுக்கு வருவாரா மேடம் ரஜினிகாந்த்? நவம்பரில் கட்சி தொடங்குவார் பாருங்க அப்படின்னு திரு கராத்திய தியாகராஜன் சொல்றாரு, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? நவம்பருக்குள்ளாக அவர் எதிர்பார்த்த அந்த எழுச்சி வந்துருமா? புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் சொன்னவர் மறுநாளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை அவருடைய கேட்டுக்கு வெளியே பேசினாரு. புரட்சி, நான் எதிர்பார்த்த புரட்சி பரவி விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு மேடம், பதிவாயிருக்கேன். மறுநாளே வந்துருச்சுன்னா இப்போ அது அந்த புரட்சியும் அந்த எழுச்சியும் இன்றைக்கும் அப்படியேதான் இருக்கிறதா? ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வராக இருக்கணும்னு தான் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் 40 வருஷமா காத்திருக்காங்க. 40 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த பதவி வேண்டாம், யாராவது வரட்டும், யாருக்காவது இருந்து நான் பின்னால் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றத வந்து ரசிகர்களே முதல் காரணம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லட்சுமி மேடம். மேடம், ரஜினிகாந்தினுடைய அரசியல் பிரவேசம் 2017 அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்தடுத்து அவர் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நீங்க வந்து தி வீக் அதுல வந்து பல ஆர்டிகல் ரஜினியை பத்தி எழுதிட்டேதான் இருக்கீங்க. நேற்றைக்கு மறுபடியும் ரஜினி ஒரு பேசு பொருளை விவாதிக்கக்கூடிய விதத்தில் ஒரு விற்று அவருடைய ட்விட்டர் பதிவு இருந்திருக்கு. அதாவது கந்த சஷ்டி கவசம் அவதூறு சர்ச்சை அந்த கருப்பர் கூட்டம் விவகாரம் சம்பந்தமா ரஜினிகாந்த் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. அரோகரா அப்படின்னு தொடங்கியிருக்காரு. எல்லா மதமும் சம்மதமே அப்படின்னு சொன்னவர் வந்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கு, ரொம்ப வேகமா நடவடிக்கை எடுத்திருக்குன்னு தமிழக அரசை பாராட்டி இருக்கிறார். ஆரம்பத்துல இருந்தே திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஆன்மீக அரசியல் வரப்போறேன்னு. நீங்க இந்த ட்விட்டர் பதிவு கந்தனுக்கு அரோகரா அப்படின்னு அவர் தொடங்கியிருக்கிறதையும் இந்த ட்விட்டர் பதிவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சில காலத்துக்கு பிறகாக இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் நான் பாக்குறேன். சமீபமா அதாவது இந்த COVID-19 லாக்டவுனுக்கு பிறகு அவரு ஒரு 10-15 ட்விட்டர் பதிவுகள் அதாவது ட்வீட்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அதுல சில விஷயங்கள் அதாவது அரசை விமர்சிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருந்தாலுமே ஒரு முறை வந்து டாஸ்மாக் திறந்ததுக்காக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இனி வந்து யாரு அரசை வந்து யாராலும் காப்பாற்ற முடியாது, நீங்க வந்து ஆட்சிக்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக அரசை விமர்சித்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு இப்பதான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் இதுல இருக்கிறதா தான் தோணுது. ஆனா அது பொலிட்டிக்கல் மெசேஜ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலுமே அவருடைய ஸ்பிரிச்சுவல் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல அவர் திரும்ப திரும்ப அதை வந்து சொல்றாரு. ஆனா ஆன்மீக அரசியல் என்ன அப்படிங்கிறதுக்கு இதுவரை ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை அதாவது ஆன்மீக அரசியல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் இந்த ஒரு இதுவரைக்கும் விளக்கம் கொடுக்கல. அது டெஃபினிஷன் என்னன்னு நமக்கும் தெரியாது. ஒருவேளை அவர் அதற்கான ஒரு டெஃபினிஷனை வந்து பின்னால கொடுத்தாலும் அது என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த டெஃபினிஷனுக்குள்ள இதை பொருத்த முடியுமா அப்படின்னும் தெரியல. ஏன்னா ஆன்மீக அரசியல்ங்கிறது அரசியலுக்கு ஆன்மீகம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரலாம். ஏன்னா ஆன்மீகம் எதுக்காக அப்படின்ற போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் வந்து அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு அப்படின்னு தான் பாக்குறாங்க. அந்த விதத்துல பார்க்கும்போது ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒவ்வாத ஒன்றாக தான் தெரியுது. அந்த அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா
நேற்றைக்கு இவருடைய இந்த ட்வீட், அதாவது இது வந்து மதம் சார்ந்த ஒரு பதிவாதான் நான் பார்க்கிறேன். எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கு பின்னா வந்து பின்னூட்டங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. தலைவர் வந்து இது குறித்து பேசி இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் இந்த கருப்பர் கூட்டத்தினுடைய இந்த வீடியோ வந்து சில கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் ஆயிடுச்சு. அவங்க வந்து கருப்பர் கூட்டம் வீடியோ போட்ட உடனே அவர் இதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இத பத்தின அந்த கான்ட்ரவர்சி வெளியாகி கிட்டத்தட்ட 3 வாரங்களாக இப்ப வந்து நடந்துகிட்டு இருக்கு. அரசாங்கம் அதற்கு நடவடிக்கையும் எடுத்திருக்கு. நடவடிக்கை எடுத்த பிறகு அரசாங்கத்தை இப்போது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. நீங்களும் நானும் வந்து இந்துக்கள் தான், நம்ம எல்லாருமே வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள். இங்க வந்து பெரும்பாலானவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான். அப்படி இருக்கும்போது இந்த கான்ட்ரவர்சி ரைஸ் ஆன போது ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் இது குறித்து பேசியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சரியான பாதையில் பயணிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சர்ச்சை முடியக்கூடிய தருவாயில திரும்பவும் அதை வந்து கிளப்பி இருக்கிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, திரும்பவும் அவர் வந்து RSS பாரதிய ஜனதா கட்சி இரண்டும் எடுக்கக்கூடிய அதே லைனை தான் அவரும் இன்னைக்கு நேத்து வந்து அவருடைய ட்வீட்ல வந்து டோ பண்ணியிருக்காரு. எனக்கு காவிசாயம் பூசாதீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு மேடம், நான் மாட்ட மாட்டேன் அதுல சொல்லியிருக்காருல்ல. அவரு காவிசாயம் பூசாதீங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனா காவிசாயம் பூசாதீங்கன்னு சொன்னவரு இந்த கருப்பர் கூட்டத்தினுடைய இந்த வீடியோ வந்து அது வந்து மிகப்பெரிய சர்ச்சையான போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பெரும்பாலான தலைவர்களும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அதாவது அரசியல் சாராதவர்களும் கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களும் மற்ற எத்தனையோ பேர் வந்து விமர்சனம் செஞ்சாங்க. அந்த சமயத்துல ஒரு அவர் வந்து இந்த விமர்சனத்தை முன்வைச்சிருந்தார் அப்படின்னா அவரை வந்து சரியான பாதையில தான் அவர் போறாரு, இல்ல அவருடைய சிந்தனைகள் வந்து சரியாகத்தான் இருக்கு, மக்களுக்காக தான் இருக்கு, இதுல மதம் இல்ல, ஜாதி இல்ல, அல்லது வந்து இந்துத்துவம் இல்ல அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ நீங்க தமிழ்நாட்டுல அரஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கருப்பர் கூட்டத்தினுடைய எல்லா வீடியோ பதிவுகளுமே நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே நீக்கப்பட்ட பிறகு இப்போது அதை வந்து திரும்ப பேசுறது அப்படிங்கிறது அவர் யார் எதிர்பார்க்கிறாங்களோ அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக இவர் சில பதிவுகளை செய்கிறார் அப்படின்னு தோணுது. யாருடைய எதிர்பார்ப்பு மேடம், இப்ப யார் எதிர்பார்த்தாங்க திரு ரஜினியுடைய கருத்தை? ஆனா வழக்கமா எல்லா பிரச்சனைகளும் ரொம்ப சென்சேஷனல் டாபிக்கா நாம எடுத்து விவாதிக்கிற எல்லா தலைப்பிலும் ரஜினி என்ன பேசினார், ரஜினி என்ன சொல்ல போறார் அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து பேசுவாங்க வழக்கமா. என்ன புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும்னு சொன்ன ரஜினிகாந்த் ஏதாவது பேசுவாரான்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. இந்த விஷயத்துல ரஜினியை பத்தியான கருத்தை யாருமே, நேற்றைக்கு திரு எல் முருகன் சொன்னார் அவ்வளவுதான், அவர் வந்து கேட்டாரு ரஜினிகாந்த் அவருடைய நிலைப்பாடை அறிவிக்க வேண்டும்னு. அதற்கு பிறகு இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆனா அதற்கு முன்னாடி யாருமே ரஜினிகாந்த் என்ன கருத்து தெரிவிக்க போறாருன்னு யாரும் கேட்கல. இல்ல இல்ல, எல்முருகன் கேட்ட பிறகுதானே இவர் இந்த ட்விட்டர் பதிவியே போடுறாரு. ஏன் இப்போ போடணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்க வந்து இதை சரியான தருணம்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஓகே பரவாயில்ல, அவருடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம், இல்ல மற்றவர்களுடைய எண்ணம் அதுவாக இருக்கலாம். ஆனா இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியான தருணம் கிடையாது. ஏன்னா இப்போ அவருக்கு இப்போ ஏன் அவசியம் வந்தது? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் முருகன் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அதுல வந்து தன்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்ட பிறகுதான் ரஜினிகாந்த் வெளியில வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். இதே கருத்தை அதாவது ஒரு கார்ட்டூனிஸ்ட் வந்து தன் கருப்பர் கூட்டத்தை சேர்ந்த அவர்களை கைது செய்யாவிட்டால் நபிகள் நாயகத்தை வந்து நான் கார்ட்டூன் போடுவேன் அப்படின்னு சொன்ன போது அவர் மேலேயும் இந்த அரஸ்ட் இருந்தது, அவர் மீதும் நடவடிக்கை பாய்ந்தது, அதையும் இதுல குறிப்பிட்டு சொல்லி இருந்தார் அப்படின்னா இது மிகச்சரி என்று புரிந்து கொள்ளலாம். எல்லா மதமும் சம்மதமே, அந்த வார்த்தை எல்லா மதமும் சம்மதமே, எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றாரு. ஆனா இதுல இன்னும் 2 வார்த்தையை நீங்க வந்து கவனிக்கணும். அந்த ட்வீட்டை நான் திரும்ப உங்களுக்காக படிக்கிறேன். கந்தசஷ்டி கவசத்தை மிக கேவலமாக அவதூறு செய்து பல கோடி தமிழ் மக்களின் மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள் மீது துரிதமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வீடியோக்களை அரசு தலையிட்டு நீக்கியதற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இனிமேலாவது மதத்துவேஷமும் கடவுள் நிந்தனையும் ஒழியட்டும், ஒழியணும். இதுதான் இதுதான் இருக்கு. எல்லா மதமும் சம்மதமேன்னு கடைசியில சொல்றாரு கந்தனுக்கு அரோகரா. ஆனா நீங்க கடைசியில அவர் வந்து எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றாரு, அதுக்கு முன்னால நீங்க வந்து இத இந்த வார்த்தைகளை கவனிக்கணும். மனதை புண்படுத்தி கொந்தளிக்க செய்த இந்த ஈன செயலை வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி செய்தவர்கள். இத வந்து எப்படி வந்து ஈன செயல்னு சொல்ல முடியும்? அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லயே நமக்கு வந்து இதற்கான உரிமைகள் நமக்கு இருக்கிறது. பகுத்தறிவு பேசுறது அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்ல நமக்கு
பகுத்தறிவு பேசலாம், சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்போ நமக்கான கருத்துரிமை இருக்கும் போது, கருப்பர் கூட்டம் செய்தது தவறாக இருந்தால் அதுக்கு வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அவங்க கோர்ட்டுக்கு வந்து எதிராக கோர்ட்ல வந்து வழக்கு பதிவு. பகுத்தறிவு இயக்கங்கள், பகுத்தறிவை கொண்ட கட்சிகள், திமுக கூட இதை கண்டித்திருக்கு, அவங்களே இதை ஏத்துக்கலன்னு போது திரு ரஜினிகாந்த் அதையெல்லாம் ஆய்வு செய்து அதை வந்து அவர் வந்து சொல்றாரு ஈன செயல்னு. இல்ல, அது ஈன செயல்னு எப்படி சொல்ல முடியும்னு நான் கேக்குறேன். அந்த வார்த்தை வந்து ரொம்ப, அவர் வார்த்தையை வந்து ஏன் அவ்வளவு தூரம் பிரயோகப்படுத்தணும்னு கேக்குறேன். மற்றவர்கள் மற்ற நேரங்கள்ல இதை வந்து பிரயோகப்படுத்தி இருந்தார், இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருந்தார் அப்படின்னா அவர் செய்தது சரியாக இருக்கும். அப்ப வந்து இது வந்து இந்துத்துவத்தை நோக்கி மக்களை நகர்த்துவதற்கான ஒரு ட்விட்டர் பதிவாக தான் நான் பாக்குறேன். அப்படிதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஒரு முறையும் இருந்திருக்கு. ஏன்னா பெரியாரை பற்றி பேசிய போது கூட பெரியாரை வந்து பகுத்தறிவுவாதியாகவோ ஒரு மற்ற அதாவது சோசியல் ஜஸ்டிஸ்க்கு வழிவகுத்த ஒருவராகத்தான் தமிழ்நாட்டுல நம்ம வந்து அந்த ஐடியாலஜியில தான் அவரை நம்ம இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவரை வந்து கடவுள் மறுப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அவரை சுருக்கிதான் அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து ரஜினிகாந்த் பேசுறாரு. அப்ப அவருடைய புரிதலை, அதாவது இந்துக்களையும் புரிந்து கொள்ளல, பெரியாரையும் பேசியிருக்காரு மேடம். கடந்த காலங்கள்ல பெரியாரையும் வைத்து பேசியிருக்காரு, பெரியாருக்குரிய மரியாதையும் அவர் அங்கீகாரம் கொடுத்திருக்காருல்ல. கடந்த காலத்துல அவர், அதாவது நான் என்ன சொல்றேன், பெரியார் செய்தது அந்த ஊர்வலத்துல பெரியார் செய்தது தவறு என்றால், அப்போ இத்தனை 49 ஆண்டுகள் கழித்து அதை வந்து இன்னைக்கு விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் ரஜினிகாந்துக்கு ஏன் வந்தது? இந்த கேள்வி இருக்கு இல்லையா. 40 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 42 ஆண்டு காலமாக சினிமாவில இருக்காரு. சினிமாவில இருக்கும் போதே நிறைய நிகழ்ச்சிகள், எம்ஜிஆர் அவர்களோடும் சரி, கருணாநிதி அவர்களோடும் சரி, அல்லது ஜெயலலிதாவோடும் சரி, எல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு, ஒரே மேடையில இருந்திருக்காரு. அப்போதெல்லாம் அவருக்கு வந்து பெரியாரை விமர்சிக்க தோன்றவில்லை. பெரியார் வந்து தவறு, அவர் வந்து கடவுள் மறுப்பு, அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கை தவறு, அல்லது ராமரை வந்து நிந்தனை செய்தார் பெரியார் அப்படிலாம் சொல்லணும்னு அவருக்கு அன்னைக்கெல்லாம் தோணல. இன்னைக்கு மட்டும்தான் அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில பெரியாரை பொருத்தி அதுக்குள்ள சுருக்கி பார்த்து அவரை வந்து விமர்சனம் செய்யணும்னு ரஜினிகாந்துக்கு தோணி இருக்கு. இது ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் இந்த ஆன்மீக அரசியலையும் ரஜினிகாந்தையும் இந்த கருத்துக்களையும் பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. ரஜினிகாந்த் அதற்கு வந்து ஆன்மீக அரசியல் ஒரு பெரிய பேரை கொடுக்கலாம், ஆனா அது வந்து மதம் சார்ந்த அரசியல் தான் அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பேசுறாரு, சரி தவறில்ல, எல்லா மதமும் சம்மதம்னு சொல்றாரு, அதுவும் தவறில்ல, எல்லா அரசியல் தலைவர்களும் இதான் எப்போதுமே சொல்றாங்க, அதுவும் தவறில்ல. ஆனா ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்டாண்ட் என்னன்றது இதுல வந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. இந்துக்களை நோக்கி, இந்துக்களை இந்துத்துவத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு செயலைத்தான் அவர் செய்கிறார். மேடம், சாதி மதம் அற்ற ஒரு ஒரு ஆன்மீக அரசியல்னு பதிவு பண்ணியிருக்காருல்ல மேடம். ஏற்கனவே அவர் வந்து இந்துத்துவா நோக்கி பயணிக்கிறார்னா, இந்துன்ற ஒரு கன்சாலிடேட்டை உருவாக்குனா இங்க ஓட்டு அரசியல்ல அது வந்து தனக்கு வந்து அது வந்து சாதகமா வரும்னு ரஜினி நினைக்கிறாரா? எப்படி நான் ஏன் வந்து ரொம்ப டீப்பா போறேன் இந்த விஷயத்துல அப்படின்னா, எல்லாரும் அதை விவாதமா நம்ம எல்லாருக்கிட்டையும் அதே கேள்வி கேட்டு நம்ம பேசிட்டோம். உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே ரஜினியை பற்றியான நிறைய நீங்க ஆர்டிக்கல் எழுதிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. நீங்க அந்த ஜனவரி மாதம் துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் பேசும்போது நீங்க எழுதுனது வந்து, ராம் பெரியார் அண்ட் ரஜினிகாந்த் இஸ் த சூப்பர் ஸ்டார் பிகமிங் எ இந்துத்வா ஹார்ட்லைனர் அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கீங்க. உரியவராகவே அவரை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்களா அங்க நிறைய பேரு? அதுக்குள்ளேயே அவரை சுருக்கி பாத்திரலாமா ரஜினிகாந்த அப்படின்னு நினைக்கிறாங்களோ? இல்ல, அவருக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களையும் சரி, தமிழக அரசியலையும் சரி, பெரியாரையும் சரி, இந்த கடந்த கால 50 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாறையும் சரி, அவர் வந்து முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு அந்த புரிதல் இருந்திருந்தால் நேற்றைய இந்த ட்வீட் வந்து இந்த மாதிரி இருந்திருக்காது. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வேறாக இருந்திருக்கும். வார்த்தைகள் வந்து எல்லா மதமும் சம்மதம்னு போடுறது வந்து ஒரு நீங்க வந்து அது ஆமாமா அவருக்கு எல்லா மதமும் சம்மதம் தான், அதனாலதான் அவர் அப்படி சொல்றாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னால அவர் போட்டிருக்கிற வார்த்தை வந்து ஈன செயல், வாழ்க்கையில் மறக்க முடியாதபடி அப்படின்னு போட்டிருக்கார். அப்போ அதுல அந்த ரெண்டு வார்த்தையும் நீங்க திரும்ப திரும்ப எடுத்து நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சீங்க இல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட அதுல அவர் எல்லாரையும் வந்து இந்துத்துவத்தை நோக்கி பயணிக்க செய்கிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கடவுள் நிந்தனை ஒளியட்டும் அப்படின்னா ஏதிசம வந்து அவர் எதிர்க்கிறாரு. ஏதிசம் வந்து இந்தியாவில எத்தனையோ இடங்கள்ல வந்து
அதாவது அவர் அவர் வந்து கடவுளை விமர்சிப்பதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. கருப்பர் கூட்டம் செய்தது தவறுதான், நானும் ஒத்துக்கிறேன், நானும் கந்தசஷ்டி கவசம் சொல்லக்கூடிய ஆளுதான், நானும் கடவுள் நம்பிக்கை உள்ள ஆளுதான். ஆனா வந்து தமிழகத்துல கடவுள் நம்பிக்கை இருக்கவர்கள் வந்து இதை ஏத்துக்கிறாங்க, இல்ல திமுகவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. இதே ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஓபிசி ரிசர்வேஷன்ல ஏதாவது பேசியிருந்தார்னா, ஏன்னா இந்துக்களுக்குரியதுதான் ஓபிசி ரிசர்வேஷன். இந்து மேடம் பேசணும், ரஜினி ஏன் பேசணும் அந்த கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்டுட்டே இருக்குமே. ரஜினி எல்லா விஷயத்துக்கும் ரஜினிகாந்த் இதை பத்தி என்ன குரல் கொடுக்கணும், ஏன் பேசணும்னு நம்ம ஏன் எதிர்பார்க்கிறோம்? அப்ப ஏன் இதுக்கு பேசியிருக்கணும்? முருகன் அவர்கள் கேட்ட முருகன் அவர்கள் ஒரே ஒரு ட்வீட் தான் போடுறாரு, அதுக்கு பிறகு மறுநாளே வந்து கந்தசஷ்டி கவசத்தை விமர்சனம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை பாய்ந்தது, நடவடிக்கை எடுத்ததற்காக அரசாங்கத்துக்கு பாராட்டு ஏன் தெரிவிக்கணும்? அப்போ ஓபிசி ரிசர்வேஷன்ல, அதாவது பெருவாரியான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களின் தேவை என்ன அப்படின்னா, மெடிக்கல் சீட்ஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன், இது வந்து ஜெயலலிதா அவர்கள் 69% கொண்டு வந்தது. அதுக்கு முன்பு மண்டல் கமிஷனுக்கு பிறகு நமக்கு மதிய தொகுப்புலயும் நமக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு. அந்த மதிய தொகுப்புல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் நம்ம இன்னைக்கு இழக்க போறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இல்லைன்ற போது அடுத்த ஜென்ரேஷன் வந்து படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நீட் தேர்வு அப்படிங்கிற போது அந்த நீட் தேர்வுனால பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர், அதற்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய தொகுப்புல இருக்க சீட்ஸும் நமக்கு இல்லாம போயிரும், அந்த 600 சீட்டும் நமக்கு இல்லாம போயிரும், ஓபிசிக்கு இல்லாம போயிரும் அப்படின்ற போது, இதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கக்கூடியதற்கு இன்றைக்கு வந்து பெருவாரியான கட்சிகள் அதை பற்றி பேசினால் ஒழிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நியாயம் கிடைக்க போறதில்லை. ஒருவேளை இந்துக்களுக்காகவும் இந்து மக்களுக்காகவும் அல்லது மதம் சாராத ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்னு அவர் நினைச்சாலுமே இந்த மாணவர்களுக்காக அவர் வந்து பேசியிருக்கணும். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பத்தினது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலோ இல்ல வாக்கு வங்கியவோ பற்றியது கிடையாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, பின்னால வரக்கூடிய அடுத்த சந்ததி தங்களுக்கு, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் காரணம், நம்மளோட எஜுகேஷனும் நம்மளோட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதுக்கான ரீசன். அதை நம்ம தொலைக்க போறோம் அப்படின்ற போது அதுக்காக வந்து ரஜினிகாந்த் இருந்து ஏன் குரல் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது? ஒரு கண்டிக்கணும்ன்ற ஒரு வார்த்தையோ அல்லது அவருடைய கருத்து பதிவோ இருந்தாலே ரஜினியுடைய வாய்ஸ் அது வந்து ஒரு பலம் பொருந்தியது அப்படின்னு சொல்ல வரீங்களா? எப்படி இல்ல பலம் பொருந்தியதுன்னு நான் சொல்லல. அப்படி பார்த்தா வந்து நீங்க இப்ப இந்த கந்தசஷ்டி இதுல வந்து நீங்க சொல்லும் போது அவர் சொல்லிட்டாரு அப்ப வந்து இது வந்து தவறுதான் அப்படின்னு நீங்க ஒரு நினை ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அவர் வாய்ஸ் கொடுக்கறதுனாலே அது வந்து பலம் கிடைத்ததாக போறது இல்லை. அதாவது ஒரு ஆஸ்பைரிங் பாலிட்டீஷியன், அவரு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. நானும் பச்சை தமிழன் தான், நான் பச்சை தமிழன், தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எம்ஜிஆர்னுடைய செயல் திட்டங்கள், அவர் கொண்டு வந்த எல்லா செயல் திட்டங்களையும் நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்கக்கூடியவர். அப்போ அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, மக்களுக்கு எது மிக அவசிய தேவையோ அந்த அவசிய தேவையை பற்றி பேசக்கூடிய ஒரு இடத்தில் இருந்தால் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சிறந்த தலைவராக மக்கள் தலைவராக இருப்பார், இல்ல மக்களுக்கு தேவையானவற்றை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். அதனாலதான் அவர் வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்றனே தவிர, அவர் வாய்ஸ் கொடுத்தாதான் அது நடக்கும் அப்படிங்கறது அடுத்தது. அது ஒரு மாற்றம் வரட்டும் நினைக்கக்கூடியவர், நான் அரசியலுக்கு வரப்போறேன், 234 தொகுதியில் நிக்க போறேன், எனக்கு முதல்வர் ஆசை கிடையாது, நான் வேற ஒருத்தர் கைய காட்ட போறேன்னு சொல்ற திரு ரஜினிகாந்த் கிட்ட அவர் என்ன பேசணும்னு நாமளே இப்பவே தீர்மானிச்சா எப்படி? அவர் அரசியல் களத்துக்கே இன்னும் வரல. ஆமா, அதான் நான் சொல்றேன், அரசியல் களத்துக்கே வராத போது இது வந்து ரொம்ப ட்ரிவியலான ஒரு இஷ்யூ. அந்த வீடியோஸ்க்கு அந்த கான்ட்ரவர்ஷியலான வீடியோஸ் எல்லாமே நீக்கப்பட்டாச்சு, அதுக்கு பிறகு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு முடிஞ்சாச்சு. அப்போ இப்ப ஏன் வந்து அதை பேசணும்? முடிஞ்சு போன விஷயத்த பேசும்போது இந்த ட்ரிவியலான இஷ்யூஸ பேசக்கூடியவர் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப தேவையான எல்லாவற்றையும் பேசுவதற்கு அவர் தயங்குகிறாரா, அல்லது அந்த விஷயம் வந்து அவருக்கு எதுவுமே தெரியாதா? இதே மாதிரிதான் சிஏஏ வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட், இந்தியா முழுக்க ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருந்தப்பவும் சரி, சென்னையிலும் தமிழகத்திலும் அதற்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்ட போதும் சரி, ரஜினிகாந்த் வந்து பெரிய அளவுல பேசல. அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு 1.5 மாதம் கழித்துதான் அதுல வந்து பேசுறாரு. அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் வந்து அவருக்கு வந்து அவருக்கு அவருடைய புரிதல் வந்து ரொம்ப குறைவாக. நான் கேக்குறது, செலக்டிவா ரஜினிகாந்த் பேசுறாரா இல்ல பின்னிருந்து யாரேனும் இயக்குகிறார்களா ரஜினிகாந்த், அப்படி ஏதேனும் சந்தேகம் இருக்கா? இல்ல, ரஜினிகாந்த் வந்து செலக்டிவா தான் பேசுறாரு. அது வந்து செலக்டிவா பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு சிலரை வந்து அவருக்கு பிடித்தமான ஒரு சிலரை அவங்கள வந்து திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறாரு.
அதுக்காக இந்த இதெல்லாம் செய்யறாரு. நீங்க வந்து இத எப்படி பேசினாலும் எல்லாருக்குமே இது நல்லாவே புரியும். நேரடியா சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் எல்லாருக்கும் புரியும். அப்படி இருக்கும்போது சிலரை திருப்திப்படுத்துவதற்காக இதை செய்கிறார். ஒவ்வொரு முறையும் மேடையில வந்து அவருக்கு அழைப்பு இருந்தாலும் அழைப்பு இல்லைனாலும் இந்த சமீப காலமா நான் வந்து 2017 பிறகாக தான் சொல்றேன், 2017 பிறகாக அவருடைய பதிவுகளும் சரி அவருடைய பேச்சுக்களும் சரி எல்லாமே ஒரு ஒரே ஒரு பாதையை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. எனக்கு காவிக்காயம் பூசாதீங்க அப்படின்ற போது என்ன எதுக்காக அவர் அதை சொன்னார் அப்படின்னு எல்லாருக்குமே புரியும். ஏற்கனவே அவர் வந்து அந்த RSS ஐடியாலஜியில அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் உருவாகி விட்டது அப்படிங்கிறதுக்காக தான், அதை உடைக்கணுங்கிறதுக்கு தான் எனக்கு காவிசாயம் பூசாதீங்க அப்படின்னா. அந்த 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 பாதையில அவர் பயணிக்கல அப்படின்னா அந்த காவிசாயம்ங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லையே. இல்ல மேடம், இதுல CAA பிரச்சனை கூட பாருங்க, உளமாக்களை வீட்டுக்கே அழைத்து உட்கார வச்சு பேசுறாரு, நிலைமையை உணர வைக்கிறேன்றாரு, அவங்களே வெளியே வந்து பேசுறாங்க ரஜினிகாந்தனுடைய கருத்தை நாங்க வந்து சிந்திக்க வேண்டியது இருக்கு யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க உளமாக்கள் போய் சந்திச்சு. அதுலயே கூட நிறைய கருத்துக்கள் வந்து வெளியானது. உளமாக்களை அழைத்து பேசியது வந்து அவங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது, ஒரு சிலர்கள் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்ல அவங்க அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வெளியானது. அப்படியே அவர் வந்து எல்லாரோடையும் பேசணும் அப்படின்னு நினைச்சதுனா இங்க வண்ணாரப்பேட்டையில போராட்டம் நடந்துட்டு இருந்தது, அங்க போயிருக்கலாம். மதத்தலைவர்களை வீட்டுக்கு வந்து நீங்க என் கூட வந்து பேசுங்க அப்படின்ற போது, ஏன்னா இவர் என்ன அரசியல் கட்சியை தொடங்கல, அரசியல் தலைவர் கிடையாது, ஒரு நடிகர் தான். நடிகரை வந்து ஒரு பார்த்து வந்து பேசணும் அப்படிங்கிறது, அவங்க நேர்ல வரணும் அப்படிங்கிறது, அது வந்து ஒரு அன்றைக்கு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அரசியலுக்கு வருவாரா மேடம் ரஜினிகாந்த்? நவம்பரில் கட்சி தொடங்குவார் பாருங்க அப்படின்னு திரு கராத்திய தியாகராஜன் சொல்றாரு, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? நவம்பருக்குள்ளாக அவர் எதிர்பார்த்த அந்த எழுச்சி வந்துருமா? நான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல, எழுச்சி புரட்சி வரட்டும் எழுச்சி வரட்டும் சொன்னவர் மறுநாளே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மறுபடியும் அவருடைய வீட்டுக்கு வெளியே அவருடைய கேட்டுக்கு வெளியே பேசினாரு, புரட்சி நான் எதிர்பார்த்த புரட்சி பரவி விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு மேடம், பதிவாயிருக்கு. மறுநாளே வந்துருச்சுன்னா இப்போ அது அந்த புரட்சியும் அந்த எழுச்சியும் இன்றைக்கும் அப்படியேதான் இருக்கிறதா? அப்போ அது அந்த புரட்சியும் எழுச்சியும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நவம்பருக்குள்ளாக அவர் எதிர்பார்த்த புரட்சியும் எழுச்சியும் இருக்கிறது. அன்று அதாவது அவருக்கு பேசின மறுநாளே தொடங்கின அந்த புரட்சியும் எழுச்சியும் அதே வேகத்தில் இன்னைக்கும் இருக்கு அப்படின்னா அவர் நவம்பர்ல வந்து கட்சி தொடங்கிடுவார்னு நம்ம நம்பலாம். இல்லைன்னா அது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா வந்து ரஜினிகாந்த் ஒரு முறையும் பேசியிருக்காரு, அவர் வந்து வரணும் அப்படிங்கறத முடிவு பண்ணாரு December 31, 2017 சொல்றாரு. பொலிட்டிக்கல் வேக்யூம் இருக்கு தமிழ்நாட்டுல, நான் வருவேன், நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்றாரு. இப்போ உறுதி அப்படின்ற போது கிட்டத்தட்ட என்ன, இப்போ 3 ஆண்டுகள் ஓடி போயிருச்சு. இந்த December 31 வந்தா முழுமையாக 3 வருஷம் முடிஞ்சு போயிருது. ஒரு 3 வருஷம், அதாவது இத்தனை ஆண்டுகள் தமிழகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு 3 ஆண்டுகள் கால அவகாசம் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த 3 ஆண்டுகளுக்குங்கிறது இந்த எழுச்சி இந்த 3 வருஷம் சொல்றாரு மேடம். சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கட்டும், நான் வருவேன், 6 மாசத்துக்கு முன்னாடி வருவேன் அப்படின்னு சொன்னாரு. கொரோனா வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி அது ஒரு சிக்கல் இருக்கு, அதையும் அவர் பார்க்கணும் இல்ல, அதற்கு பிறகு அவர் வருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட அவர் ரசிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நான் முதல்வர் ஆக மாட்டேன், நான் ஒருத்தர் கையை காட்டுவேன்றாரு. அந்த ப்ராசஸ்ல ஒரு வேலை இருப்பார் ரஜினிகாந்த். திரும்ப அவர் வந்து அவருடைய எண்ணங்க அவர் வந்து அவர் அரசியலுக்கு வர்றத வந்து திரும்ப திரும்ப போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய ரசிகர்களை வந்து இன்னும் வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காரு. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு April 5 ஏசி சண்முகம் அவர்களுடைய அந்த கல்லூரி விழால பேசும்போது சொல்றாரு, MGR ஆட்சியை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு வந்து நான் சட்டமன்ற தேர்தலுக்கு தான் வருவேன். அது என்ன, எந்த தேர்தலா இருந்தா என்ன, இடைத்தேர்தலாக இருந்தா கூட MGR கட்சி தொடங்கிய போது எப்போது வந்தார்? இடைத்தேர்தலுக்கு பிறகுதான், இடைத்தேர்தல் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் தானே அதிமுக மிகப்பெரிய பலத்தோடு வெற்றி பெற்றது. அதுக்கு பிறகுதானே MGR அவர்களுடைய அந்த முழுமையான ஆட்சி வந்து அதுக்கு பிறகு வந்த தேர்தலில் தானே வந்தது. ஒரு இடைத்தேர்தலில் கூட ஒரு தலைவரா வரணும், அரசியல் கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறவர் ஒரு இடைத்தேர்தலில் கூட தன்னுடைய பலத்தை வந்து ப்ரூவ் பண்ண முடியும். எத்தனை இடைத்தேர்தல் முடிஞ்சு போச்சு, 22 தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்ததுங்க 2019. அவர் நேரடியா களத்தில் இறங்க வேண்டாம். அவருடைய ஒரு வெற்றிடம் இருக்கு, ஜெயலலிதா கலைஞர் போன்ற இருந்த இடத்துக்கு அவர் வரணும், பொசிஷனுக்கு வரணும்னா ஒரு முழுமையான ஒரு சட்டமன்ற தேர்தல் வரட்டும்னு வெயிட் பண்றாரு, காத்திருக்காரு.
வெற்றிடம் வந்து இருக்குதாங்க, இல்லைன்னா நான் சொல்லல. வெற்றிடம் வந்து 2019 வரைக்கும் இருந்தது. அதற்கு பிறகு அந்த இடத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மு க ஸ்டாலின் அவர்களும் நிரப்பிட்டாங்க. இனிமேல் அந்த தமிழகத்தில் வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு தேர்தல் அப்படின்னா அந்த டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பொசிஷன் தான் இப்ப இருக்கே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான ஒரு போட்டியாகத்தான் இருக்குமே தவிர, மூன்றாவதாக ஒருவேளை ரஜினி அவர்கள் கட்சி தொடங்கி 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டாலும் சரி, அவர் ஒரு மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியவராக தான், ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸாக தான் பார்க்கப்படுவாரே தவிர, அவரால் முழுமையா வந்து வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதற்கு காரணம் நான் சொல்றேன், அவர் வந்து ஒரு அவருக்கான ஓட் பேங்க் வந்து ப்ரூவன் ஓட் பேங்க் கிடையாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வரலாறு, கடந்த ஒரு 20 கால வரலாறுல நீங்க முழுமையா பாத்தீங்கன்னா, இந்த தேர்ட் போர்ஸ் அப்படின்னு எங்கெல்லாம் வந்ததோ, அதாவது கருணாநிதி ஜெயலலிதா இருவரும் அப்ப வந்து உயிரோட இருந்தாங்க, அவங்க இருந்த சமயத்துல நடந்த தேர்தல்கள், அது அவங்க ரெண்டு பேரும் இப்ப இல்லைங்கிற கேள்வியை நீங்க எழுப்பலாம். ஆனா அப்படி கிடையாது, நீங்க வந்து கடந்த 2005 விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி தொடங்கினாரு, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆல்டர்னேட்டிவ் போர்ஸாக தான் பார்க்கப்பட்டார். அதுக்கு முன்பு வந்து 96 வைகோ அவர்கள் வந்து தொடங்கிய போது அவருக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. எவ்வளவு கூட்டம், அவருடைய முதல்ல அந்த கட்சியை தொடங்கின அன்னைக்கு வந்து அந்த கூட்டம் வந்து பார்க்கும்போது கருணாநிதிக்கோ இல்லை ஜெயலலிதாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் போர்ஸாக தான் அவர் இருக்க போறாரு. இந்த திராவிட அரசியல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அடுத்து வந்து மதிமுக வந்து ஆட்சி அமைத்தாலும் சந்தேகிப்பதற்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அன்றைக்கு இருந்தது. அதற்கு பிறகு 2005 மதுரையில வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அங்க வந்து ஒரு பெரிய கூட்டம், விஜயகாந்துக்கு அவரோட ஃபேன்ஸை தாண்டி அதுக்கு நேரடியாக நம்ம பார்த்த கூட்டம் வந்து வேறு. ஏன்னா அவர் அந்த கட்சி தொடங்கின விழாவுக்கு நானே போயிருந்தேன் மதுரைக்கு. அப்போ இருந்த கூட்டம் வந்து வேறு. அடுத்தது வந்து 2005 தொடங்கினதுக்கு பிறகாக இமீடியட்டாவே வந்து பிரச்சார கூட்டங்களுக்கு போறாரு. 2006 தேர்தலில் அவர்களுக்கு வந்து 8% வாக்குகள் வந்து கிடைக்குது. அடுத்து 2009 தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி இன்னும் உயர்கிறது, 11% வாக்குகள் கிடைக்கிறது. அப்போ 2009 தேர்தலில், 2011 தேர்தலில் அவர் வந்து ஒரு ரெக்கனிங் ஃபோர்ஸாவே பார்க்கப்பட்டார் விஜயகாந்த். ஆனா அதற்கு பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட் போர்ஸ் அவர் கிடையாது, இரண்டு கட்சிகளையும் அதாவது அதிமுகவையும் திமுகவையும் சார்ந்துதான் இயங்க முடியும், மூன்றாவதாக யாராவது கட்சி தொடங்கினாலுமே இவங்க இரண்டு பேரையும் சார்ந்துதான் இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் 2014 தேர்தலையும் சரி, அதற்கு பிறகு 16, 19 இந்த தேர்தல்கள்ல நாம வந்து பார்த்தோம். மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்ட போது மக்கள் நல கூட்டணி இருந்தது பெரிய மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்கும். 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு நிறைய வாக்குகள் கிடைக்கும், அவங்க வந்து நிறைய நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து அவங்க வின் பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸும் சொன்னது. ஆனால் 2016 எலெக்ஷன்ல மக்கள் நல கூட்டணி வாக்குகள் ஒரு கணிசமான வாக்கு வங்கி அவங்களுக்கு இருந்ததே தவிர வாக்குகளை பெற முடிந்தது. இருந்தாலுமே ஒரு எம்எல்ஏ கூட கிடைக்கல. அவங்க வந்து என்ன மக்கள் நல கூட்டணியுடைய ரோல் என்னவா இருந்ததுன்னா, டிஎம்கே உடைய ஓட் பேங்கை வந்து பெருவாரியான இடங்கள்ல ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து திமுக அதனால கிட்டத்தட்ட 1%தான் திமுக தோல்வி அடைந்தது. அப்படி இருக்கும்போது மக்கள் நல கூட்டணியோட ரோல் அங்க வந்து மிக பெருசா இருந்தது. ஆனா அவர் அவங்களால எம்எல்ஏக்ஸ் ஜெயிக்க முடியல. அப்படிதான் இப்போ நான் பாக்குறேன், அதாவது 2019 தேர்தலில் திமுக கூட்டணி வந்து 52%+ ஓட்ஸ் வந்து வாழ்ந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. பெரிய அளவுல அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ஒன்றும் சரிஞ்சு போயிடல. அவங்களோட காடாஸ்க்குள்ள அந்த காடாஸ் மத்தியில வந்து பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஒற்றுமை இல்லாம இருக்கலாம், நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கலாம், அது வந்து தேர்தலை ஒட்டி வெளிப்படலாமே ஒழிய வாக்கு வங்கி வந்து ஒரு பெரிய சரிவை வந்து சந்தித்து விடவில்லை. அப்படி பார்க்கும் ரஜினி ஒரு மூன்றாவது அணியாக வந்தால், ஏன் நீங்க சொல்றது விஜயகாந்தனுடைய அரசியல் வரலாறுல இருந்து சொல்றீங்கல்ல, ஒவ்வொன்றும் ரஜினி விஜயகாந்துக்கு இருந்த ஏற்றம் ஏன் ரஜினிகாந்துக்கு இருக்காதா என்ன? ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரு துப்ளகாசிரியர் குருமூர்த்தி சொல்றாரு, ரஜினிகாந்த் வந்து வந்தால்தான் முதல்வர் வேட்பாளராக வந்தால்தான் உருப்பிடும்ன்றாரு. அவருடைய வார்த்தையை இந்த வார்த்தையை அப்படியே பதிவு பண்றாரு, ஒரு வாசகருக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டை மட்டும் வச்சு நீங்க பாக்காதீங்கன்னு சொல்றேன், தமிழ்நாடையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திராவையும் நீங்க பாருங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தது நிலை வேறு,
ஜெயலலிதாவினுடைய காலத்தில் இருந்த நிலை வேறு. அதே மாதிரிதான் ஆந்திராவில என்டிஆருக்கு இருந்த ஒரு பெரிய மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அதற்கு பிறகு சிரஞ்சீவி அவர்கள் வந்து கட்சி தொடங்கினாரு. சிரஞ்சீவியினுடைய நிலை இன்று என்ன? அவருடைய பார்ட்டி இன்னைக்கு கிடையாது. அதே நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல. முன்ன வந்து அந்த சினிமால இருந்த அந்த கரிஷ்மாவை வந்து மக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கும் அவருக்கு அந்த கரிஷ்மா இருக்கு. எங்க போனாலும் ரஜினிகாந்தா வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா பக்கத்துல நின்று பார்த்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அது வந்து வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இவர் வந்து இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால ட்வீட்ஸ் போடுறதும் இல்ல வந்து ஒரு நிகழ்ச்சியில போய் பேசுறதுமா தான் இருக்காரே தவிர மக்களை இதுவரை நேரடியாக சந்திக்க போகல. ஒருவேளை நவம்பர்ல கட்சி தொடங்கிய பிறகு கராத்தே தியாகராஜர் அவர்கள் சொல்வது போல் நாம நவம்பர்ல கட்சி தொடங்கிட்டு அதற்கு பிறகு வந்து ஒரு 3 மாசம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தாலுமே இப்போது இருக்கக்கூடிய நிலை, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இந்த கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு பொருளாதார சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அரசாங்கம் எத்தனையோ செஞ்சிருக்கு இல்லைன்னா நான் சொல்லல. இங்க அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு எதுவும் இல்லை. அரசாங்கத்தை நான் இங்க விமர்சிக்கல. ஆனா கோவிட் லாக்டவுனுக்கு பிறகு உலகம் முழுக்கவே மக்கள் வந்து ஒரு திண்டாட்டத்துல இருக்காங்க. தமிழகத்திலும் மக்களுடைய பொருளாதார நிலை வந்து ரொம்ப மோசமாக தான் போயிருக்கு. நிறைய குடும்பங்கள்ல இறப்புகளை கூட சந்தித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மக்கள் மீண்டு வந்து இப்போ திரும்பவும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எப்போ ஓபன் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் எப்போ நடக்கும், அடுத்தது திரும்பவும் வந்து பழைய மாதிரியே எப்படி சம்பாத்தியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற எல்லா கேள்விகளும் மக்களுக்கு இருக்கு. இந்த மாதிரியான நிலையில நவம்பர்ல ஒருவேளை கட்சி தொடங்கி திரும்பவும் அவர் போய் என்ன மக்களுக்கு என்னென்ன ப்ராமிசஸ் அவரால் கொடுக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? 3 வருடம் ஆயிடுச்சுன்னு நீங்களே சொல்றீங்க. அவருடைய எண்ணப்பாடு என்னவா இருக்கு? தாமதிப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன முடிவு எடுக்க போறார், வருவாரா? அவருக்கு வந்து தயக்கம் அதிகமாக இருக்கிறதுன்னு தான் தோணுது. அந்த தயக்கம் தான் அந்த 3 ஆண்டுகள் வந்து தள்ளி போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முதல்ல சொல்லப்பட்டது என்னன்னா அவருடைய ரசிகர் மன்றங்கள் எல்லாமே வந்து அந்த கடைநிலை வரைக்கும் அந்த கிராஸ் ரூட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அவங்க டெவலப் பண்றாங்க. அதுக்காக தான் அவர் டைம் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஒருவேளை அப்படி வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெஸ்டா இருந்தாலுமே பூத் கமிட்டிஸ் வரைக்குமே அவங்க போட்டிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அவங்கள லீட் பண்ணக்கூடிய இடத்துல ரஜினி இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுவரைக்கும் அந்த மெம்பர்ஸை எத்தனை பேரை வந்து எவ்வளவு இடங்கள்ல வந்து சந்திச்சிருக்காரு, அவங்களுக்கு என்னென்ன அறிவுரைகள் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சமீபத்துல 2-3 மீட்டிங்ஸ் நடந்தது தான் நம்ம பார்த்தோம். அதுவும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம்னு சொல்லப்பட்டது. அந்த கூட்டத்துல ஒரு 15 30 பேர் வரைக்கும் கலந்துகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல. அப்போ அவர்களிடம் அவர் வந்து பேசியது, நான் முதல்வராக நான் இருக்கல, யாராவது ஒருத்தர் முதல்வராக இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு முதலமைச்சராக இருந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல வந்து நான் இருக்கல. ஏன்னா அவர் அதுக்கு சொல்ற ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு பதவி ஆசை கிடையாது அப்படின்னு. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வராக இருக்கணும்னு தான் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் 40 வருஷமா காத்திருக்காங்க. 40 வருஷத்துக்கு பிறகு எனக்கு அந்த பதவி வேண்டாம், யாராவது வரட்டும், யாருக்காவது இருந்து நான் பின்னால் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றத வந்து ரசிகர்களே முதல் காரணம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அதெல்லாம் அதையும் விட்டுருங்க. அடுத்தது வந்து பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவேன், பார்ட்டியை வச்சு வந்து சம்பாதிக்க கூடாது எல்லாரும். இது வந்து தமிழகத்துல வந்து பார்ட்டி அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து தேர்தலுக்காக மட்டும் இருக்கக்கூடியது அல்ல. தேர்தலை தாண்டி அங்க களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள், அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க வந்து மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள். அரசு பதவியில இருக்காங்க இல்லைங்கிறது அடுத்தது. எம்எல்ஏஸ் எம்பிஸ் மட்டுமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். அந்த ஒரு கிராமம் அப்படின்னா அந்த கிராமத்துல வந்து இப்ப திமுகவையும் அதிமுகவையும் சேர்ந்தவர்கள் ஒரு 20-25 பேர் இருக்காங்க அப்படின்னா அதிமுகவுக்கான அந்த எம்எல்ஏக்காக அவங்க அங்க போய் களத்துல வந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர் வந்து கிளை செயலாளர்னு சொல்லலாம், இல்ல அவர் வந்து வேற ஏதாவது ஒரு அவருக்கு வேற ஏதாவது ஒரு வட்ட செயலாளர்னு சொல்லலாம், இல்ல ஏதாவது ஒரு பதவி இருக்கும். அந்த பதவிகளை எல்லாம் நீங்க கலைச்சிட்டு நீ வந்து மட்டும் வேலையை மட்டும் போய் செய்ய அப்படின்னா அரசியல் வந்து அரசியலும் ஒரு பிசினஸ் தாங்க. இல்லாம எப்படி எந்த லாபமே இல்லாம எப்படி வந்து ஒரு கட்சியில ஒருத்தர் பயணிக்க முடியும்? அது வந்து ரஜினிகாந்த் மட்டுமே அப்படி சிந்திக்கக்கூடியவராக இருக்கலாம், அது நல்லதுதான், இல்லைன்னு நான் சொல்லல. அவர் வந்து மிகச்சரியாக சிந்திக்கிறார். லாபத்தை மட்டுமே நீங்க வந்து கணக்கிடக்கூடாது, எல்லா உங்களுடைய ஆசைகளை எல்லாம் திறந்துட்டு தான் நீங்க வந்து அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்ய தான் நீங்க வரணும் அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான். ஆனா அது யதார்த்தத்துக்கு ஒத்து வராது. யதார்த்தத்தை பார்த்தா ரஜினியினுடைய இந்த எண்ணங்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் மத்தியிலேயே மிகச்சரியான ஒரு ஆதரவை பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
நீங்க கிரவுண்ட் லெவல்ல போய் செய்தி எடுக்கக்கூடியவர். அந்த 3 வருடத்துல ரஜினி அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த ரசிகர்களுடைய மனநிலை, மக்களின் மனநிலை ரஜினியுடைய வருகைக்காக காத்திருக்கிறது தெரியுதா உங்களுக்கு? ரசிகர்கள் வந்து காத்திருக்காங்க, உண்மைதான். ஆனா பொதுமக்கள் காத்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணல. ஏன்னா பொதுமக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னா, இவர் இதே சொல்லிக்கிட்டு இருக்காரு, முதல்ல வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம், அவருடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னவா இருக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொரு தேர்தல்லையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்களிக்கக்கூடியவர்களை தவிர, அதாவது எப்போதுமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், இல்ல எப்போதுமே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஆட்கள் வந்து தமிழகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் தாண்டி இந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் இருப்பாங்க பாருங்க, யாரு என்ன அறிவிப்பு கொடுக்குறாங்க அதை பொறுத்து வாக்குகள் அளிக்கலாம், வந்து இல்ல வந்து நமக்கு சரியான அந்த கேண்டிடேட் இருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து, இவர் முதல்ல அரசியலுக்கு வரட்டும், முதலில் கட்சி துவங்கட்டும், அரசியல் கட்சியாக அதை கட்சி துவங்கி அதை அரசியல் கட்சியாக பதிவு செய்து அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு மக்களை நேரடியாக சந்திக்க வரட்டும், அவர் என்ன சொல்றாருங்கிறத பார்த்து முடிவு செய்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மக்கள் வந்து இன்னைக்கு அதிக அளவுல இருக்காங்க. கடைசியா ஒரு கேள்வி மேடம், 2021 சட்டமன்ற தேர்தல் ரஜினி சென்ட்ரிக்கா இருக்கும்னு அவருடைய ஆதரவாளர்கள், நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க, ரஜினிகாந்த் வருவாரா 2021 தேர்தல்ல? உங்களுடைய எண்ணப்பாடு என்னவா இருக்கு? மார்ச் 12ஆம் தேதி அவர் பேசியதை வச்சு பார்க்கும்போது, அவர் வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டாலொழிய அவர் நேரடியாக அரசியலுக்கு வருவார் அப்படின்னு நான் நம்புறேன். அததான் அன்னைக்கு அவர் சொன்னதுல நான் புரிஞ்சுக்கிட்டது. அது தவறாக கூட இருக்கலாம். ஒருவேளை அவர் நவம்பர்ல கார்த்தி தியாகராஜன் அவர்கள் சொன்னது போல அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்னா, அதற்கு பிறகு அவர் கட்சி தொடங்கினாருன்னா ரஜினி வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு வங்கி அரசியல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்கும் அப்படின்னு தோணல. அவருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, 5-8% வாக்குகள் வரைக்கும் அவர் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பார்த்தா. ஒருவேளை நவம்பருக்கு அப்புறம் நிலை வந்து நிலைமை மாறலாம், கூட்டணிகள் மாறலாம், அரசியல் சூழல் மாறலாம், அதெல்லாம் பொறுத்துதான் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போதைக்கு ரஜினி அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அதுக்கு பிறகு பார்க்கலாம். 2021 தேர்தல் ரஜினி, அதாவது திமுக வர்சஸ் அதிமுக தான் மீண்டும் இருக்கும். ரஜினி என்ற ஆப்ஷன் வருமானது வந்து இன்னமும் சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. வந்தால் பார்க்கலாம், வந்தால் அதை பற்றி விவாதிக்கலான்றீங்க நீங்க? ஆமா, இன்னும் கேள்விக்குறிதான். அவர் வந்து இப்ப வரைக்கும் அஸ்பைரிங் பொலிட்டீஷியன் தான், இப்ப வரைக்கும் அவர் அரசியல் தலைவர் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு நடிகர், மிகச்சிறந்த நடிகர், மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து அவருக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒரு பேரே ஒரு பிராண்டு. அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸும் இருக்கு, இல்லைன்னுலாம் நான் சொல்றேன். ஆனா அவர் கட்சி தொடங்கட்டும், ஏன்னா சினிமா வேறு, அரசியல் வேறு, தமிழக அரசியல் களம் அதாவது மற்ற மாநிலங்களை விட தமிழக அரசியல் களம் வேறு. இது எல்லாத்தையும் வந்து அவர் கூட இருக்கக்கூடிய அட்வைசர்ஸ் அவருக்கு கட்டாயம் சொல்லியிருப்பாங்க. அவர் ஏன் நவம்பர்ல கட்சி தொடங்கணும்னு நினைக்கிறாருங்கிறதையும் அவர் தொடங்கணுமா, ஏன் தொடங்கணும், அந்த நேரம் ஏன் சரியான நேரமாக இருக்குன்றதையும் அவருடைய அட்வைசர்ஸ் அவருக்கு சொல்லியிருக்கலாம். என்ன பாதையில பயணிக்கும்ங்கிறதும் அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாதை ஒன்று மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் தெரியுது. அவர் சமீப காலமாக பேசியதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மதம் சார்ந்த அரசியலை தான் அவர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்றாரு நான் புரிஞ்சுக்கிறேன். சோ இந்துத்துவ பாதையை தான் அவர் தேர்ந்தெடுத்து ஒரு சாராரை சந்தோஷப்படுத்ததான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க? அதுதான் எங்களால புரிஞ்சுக்க முடியுது. மக்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து நிறைய கேள்விகளுக்கு ரஜினி சார்ந்த, ரஜினியுடைய நேற்றைய ட்விட்டர், அதே போல அவருடைய அரசியலுடைய பாதை எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி பயணிக்க போகிறது அப்படின்னு நிறைய கேள்வி வச்சேன். கொஞ்சம் புதுவிதமான சில கேள்விகள் எல்லாம் வைத்திருக்கேன். நேற்றுக்கு அந்த ட்விட்டரை மட்டும் வைத்து நான் விவாதிக்க வேண்டியதை வைத்து, அதை விட்டு அடுத்து ரஜினிகாந்தினுடைய அரசியல் எதிர்காலம் வருமா, அவருக்கு எதிர்காலம் இருக்கா, அரசியல் பாதைக்கு அவர் வருவாரான்றதை நான் வைக்கிறது தான் வந்து ரொம்ப முழுமையா இருக்கும் இந்த விவாதம் அப்படின்ற நோக்கத்துலதான் நான் உங்ககிட்ட நிறைய புது கேள்விகளா வைத்தேன். புது கேள்வி அல்ல, எதிர்காலத்துக்குரிய கேள்விகள், ரஜினியை ஒட்டியான கேள்விகள், அதை வைத்திருக்கோம். அதை மக்கள்கிட்ட கொடுப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி லட்சுமி சுப்பிரமணியன் மேடம்.